நான் ஏசி எக்ஸ்பிரஸ்லேயே வந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின்னா அது இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் தான். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு மறுபடியும் உங்களை ஒரு ட்ரெயின் வ்ளாகில் மீட் பண்ணுறேன். இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சென்ட்ரல்லேருந்து திருப்பூர் வரைக்கும் போகிறோம். இதை நான் வாண்டடாக பண்ணல, சேம் ரூட்டை ட்ரை பண்ணுறது. ஆக்சுவலி ஒரு வேலையாக வந்து திருப்பூர் போகிறேன், போகிறோம் அப்படின்னு சொல்லணும், ஏன்னா ஃபேமிலியோடு போகிறேன். அதனால் வந்து நாங்கள் ட்ரெயினில் தான் வந்து புக் பண்ணியிருக்கோம். பட் இது ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் ட்ரெயின். நம்ம லாஸ்ட் டைம் கோவை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தோம், பட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரெயின். அதனால தான் உங்களுக்கு வந்து ப்ளாகில் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு வந்து இதை ப்ளாக் எடுத்து காட்டுறேன். லாஸ்ட் டைம் நம்ம கோவையில் ஏர்லி மார்னிங் கிளம்பி மத்தியானம் கோயம்புத்தூர் ரீச் ஆனோம். இன்றைக்கி வந்து மத்தியானம் சென்னையில் கிளம்பி நைட் டைம் திருப்பூர் ரீச் ஆகிறோம். ஸோ இந்த ட்ரெயின் ஆப்வியஸ்லி நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்டர்சிட்டி தான் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ண போகிறோம். இது வந்து ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் ட்ரெயின். நம்ம லாஸ்ட் டைம் பண்ண கோவையை விட இந்த இன்டர்சிட்டி வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். அது நிறைய பேருக்கு ஏன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் இப்போயே, பட் போக போக நீங்கள் வீடியோவில் நிறையா தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஸ்டேஷனில் தான் இருக்கேன். அண்ட் இங்கேருந்து ஃபஸ்ட்டு லோக்கல் ட்ரெயினில் சென்ட்ரல் போகிறோம். அண்ட் அங்கேருந்து இன்டர்சிட்டி ப்ளாகை ஸ்டார்ட் பண்ணுறோம். கைஸ், ட்ரெயினுக்கு வந்தாச்சு. அண்ட் பின்னாடி இருக்கிறதா பார்த்தீங்கன்னா என்னுடைய கோச்சு. அண்ட் எஸ், இன்டர்சிட்டி வந்து எல்ஹெச்பி ராக்ஸ். இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கோவையிலேருந்து இன்டர்சிட்டி செம டிஃப்ரெண்ட் நல்லா, அது இதுதான் எல்ஹெச்பி ராக்ஸ். அது வந்து உத்கிரிஷ் ராக்ஸ். உள்ளே எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது எல்லாமே பார்க்கலாம். அண்ட் இது ஸ்பீடு வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஸ்பீடில் போகுது அப்படின்லாம் பார்க்கலாம். வேர்க்க விரு விற்க இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது ட்ரெயின் கிளம்ப. அவசர அவசரமாக வந்து இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். தப்புன்னு வந்து ஃப்ரண்ட்டில் போகலாம். ஃப்ரண்ட்டில் இந்த வாட்டி எந்த பஞ்சாயத்து ஆகாதுன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி என்ன இன்ஜின் அப்படிங்கிறத கவர் பண்ணலாம் வாங்க. கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டோம், அவசர அவசரமாக ஓடி வந்து. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கோட இன்ஜின், VAP 7 E-Road. லாஸ்ட் டைம் கோவை வந்து VAP 4 அரக்கோணம் புல் பண்ணிச்சு. அண்ட் இன்றைக்கி இந்த பீச் தான் வந்து நம்ம இன்டர்சிட்டியை வந்து புல் பண்ண போகுது. டக்குனு சில ஷார்ட்ஸ் எடுத்துடலாம் யாராச்சும் பார்க்கறதுக்கு முன்னாடி. எடுத்துகிட்டு சீக்கிரம் நம்ம கோச்சிக்கு போயிடலாம். கொடுமைங்க, அவசரத்தில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கேன். ஃப்ரண்ட்டுக்கு போனேன், பேக்கில் வந்தேன். அண்ட் திருப்பி வந்து நம்ம கோச்சிக்கே வந்தாச்சு. D8 தான் என்னுடைய கோச்சு. அண்ட் உள்ள எல்ஹெச்பி ராக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன் வாங்க. அண்ட் சீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஒரு சின்ன டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க வச்சு சாப்பிட்றதுக்கு. எங்கள் லேப்டாப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஹூக்கில் வந்து மாட்டிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன யூட்டிலிட்டி பவுச் இருக்குது. அண்ட் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குது. அண்ட் கீழே ஃபுட் ட்ரெஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குல்ல இந்த டைப்பு, ஃபஸ்ட் டைம் இப்போ பார்க்குறேன் நான். சூப்பராக இருக்குது. அண்ட் விண்டோஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளக் டைப்பில் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எல்ஹெச்பி சீட்டர் கோச்சஸில் பார்த்தீங்கன்னா புஷ்பேக் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. டோட்டலி டிஃப்ரெண்ட் இல்லையா, நம்ம நார்மலாக பார்க்குற ICF ரேக்ஸ்க்கும் இந்த எல்ஹெச்பி கோச்சஸ்க்கும் இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸு. எந்த அளவுக்கு புஷ்பேக் இருக்குது அப்படிங்கிறத வந்து காட்டுறேன். ஓகே,
ரொம்ப ரொம்ப சொல்ல முடியாது, நம்ம பஸ்ஸில் எதிர்பார்க்குற மாதிரிலாம் இருக்காது, பட் லைட்டாக இவ்வளோ தூரம் ஆகிறதே பெரிய விஷயம். அதாவது இந்த ஃபேருக்கு, இதே ஃபேர் தான் நம்ம கோவையிலையும் கொடுத்தோம், பட் இந்த ஃபேருக்கு நம்மளுக்கு புஷ்பேக்லாம் கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம், சூப்பர். அண்ட் இந்த சீட்டுக்கு ஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகல, திருப்பூர் வரைக்கும் தான் போகிறேன். ஸோ சென்னை சென்ட்ரல்லேருந்து திருப்பூர் வரைக்கும் 180 ருபீஸ், 180. காலையில் நம்ம ஐசிஎஃப் ராக் இருக்குல்ல, அந்த கோவை எக்ஸ்பிரஸ் ராக், அதே ரேட்டு தான் இந்த இன்டர்சிட்டிக்கும் எல்எஸ்பி ராக்குக்கும் சேம் ரேட்டு தான் வச்சுருக்காங்க, எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ அந்த 180 ருபீஸ்க்கு ஒர்த்தாக இருக்கா அப்படிங்கிறதா நான் கேட்க போகிறது இல்லை, கண்டிப்பாக ஒர்த்தாக தான் இருக்க போகுது. இந்த அட்ஜஸ்டபிள் டேபிள் இருக்குல்ல, அந்த ஹூக்ஸ் பக்கத்து சீட்லலாம் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருந்துச்சு, அதனால் வந்து வைக்கும்போது லூஸ் ஆகிட்டு வெளில வந்துச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் உடஞ்சிருக்கு. அரக்கோணம் ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம் கரெக்டாக வந்து 3:35க்கு, 3:30 ஷெட்யூல்டு, ஒரு 5 மினிட்ஸ் டிலேவாக 3:35க்கு வந்திருக்கோம். இதெல்லாம் ஒரு பெரிய டிலேவே இல்லை, அடிச்சு நவுத்திடுவாங்க இனிமேல் அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா சென்னை டு அரக்கோணமே 100க்கு மேலே போனாங்க, ஆனால் அந்த ஸ்பீடே தெரில, லைக் அந்த ஸ்பீடு தெரிலனா அந்த ஃபீலே இல்லை, நல்லா ஸ்மூத்தாக போகுது ட்ரெயின். எல்ஹெச்பி அந்தளவுக்கு வந்து நான் முதலே சொல்லியிருந்தால் ஸ்மூத்தாக இருக்குது, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. சரி வாங்க, மேற்கொண்டு டைம் எங்கே கேட்ச் அப் பண்ணுறாங்க, எவ்வளோ கம்ஃபர்டபுளாக போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்ஹெச்பி கோச்சஸில் பார்த்தீங்கன்னா சீட் கெப்பாசிட்டி வந்து ஜாஸ்தி, நம்ம நார்மலாக பார்க்குற ஐசிஎஃப் ஒரு உத்ரிஸ் ட்ராக்ஸை விட சீட்டிங் வந்து அதிகம். நீங்கள் ஆல்ரெடி அந்த பீரோல் ஷாட்டில் பார்த்துருந்தாலே தெரியும் நிறையா சீட்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு கன்ஜஸ்டடாக தெரியுதே தவிர, சீட்டில் உட்காந்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. காட்பாடி ஜங்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா அதே 5 மினிட்ஸ் டிலேயோடு தான் வந்திருக்காங்க, பட் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, கண்டிப்பாக கேட்ச் அப் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ கொஞ்ச நேரம் சீட்டில் போய் உட்காரலாம் அப்படின்னு இருக்கேன், பிகாஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நான் சொல்லியிருந்த ஃபேமிலியோடு வந்திருக்கேன்னு. ஸோ அம்மா திட்டுறாங்க, எவ்வளோ நேரம் தாண்டா டோர் பக்கத்துலேயே நின்றுட்டு இருப்பேன்னு. சரி கொஞ்ச நேரம் போய் உட்காந்துட்டு ஜோலார்பேட்டை தாண்டி வந்து நம்ம வந்து வியூவை பார்ப்போம். Wala pal.
இப்போ பார்த்தீங்கன்னா மொரப்பூர் ஸ்டேஷனில் இருக்கோம். ஆன் டைமுக்கு தான் போயிட்டு இருக்கோம் மொரப்பூர் ஸ்டேஷனுக்கு. ஏன்னா ஜோலார்பேட்டையிலேயே அந்த ஆன் டைமை கேட்ச் அப் பண்ணியாச்சு. இப்போ எங்கே நடந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேண்ட்ரி உங்களுக்கு காட்டலான்னு சொல்லி. இந்த எல்ஹெச்பி ரேக்கில் வந்து பேண்ட்ரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸோ அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேண்ட்ரி கார், ஏசி ஹாட் பஃபெட் கார். பார்க்கறதுக்கு ஏசி கோச் மாதிரியே இருக்குல்ல, அதனால தான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ கைஸ், பொம்மிடி ஸ்டேஷனில் இருக்கோம். பொம்மிடி அப்படின்னு ஒரு ஊர் இங்கே சேலமுக்கு முன்னாடி இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்சிட்டிக்கு வந்து ஹால்ட் இருக்குது. அண்ட் இப்போ பார்த்துருப்பீங்க எல்ஹெச்பியில் வந்து பேண்ட்ரி ரேக் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருந்துச்சுல, உள்ளே ஃபுல்லாக ஏசி தான், அண்ட் நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. அண்ட் ஒன் மோர் ஷாட்டில் பார்த்திங்கன்னா நான் அந்த கோச்சில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு காட்டியிருப்பேன். ஆப்போசிட் ஆப்போசிட் உட்கார்ற மாதிரி இருந்துச்சு. நல்ல வேலை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ் டைப் சீட் கிடச்சிது, ப்ளஸ் அதில் புஷ் பேக்கும் இருக்குது. இந்த ஆப்போசிட் ஆப்போசிட் சீட்டில் புஷ் பேக் இல்லை. சேலம் ஜங்ஷனில் இருக்கும், அண்டு கரெக்டாக 7:20 ஆன் டைமில் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. லைட்டாக மொரப்பூரில் லேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு, பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீட் பிக்கப் பண்ணி வந்துட்டாங்க. அடுத்து ஈரோடு திருப்பூர் தான், கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ஈரோடு ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஜொலி ஜொலின்னு ஜொலிக்குது, அண்ட் கரெக்டாக ஆன் டைமுக்கு வந்து வந்திருக்கோம் 8:20. அண்ட் இங்கேருந்து அடுத்த ஸ்டாப்பே திருப்பூர் தான், கரெக்டாக 9:05 ஷெட்யூல் டைம். அந்த டைமுக்கு போகிறாங்களான்னு பார்க்கலாம். அண்ட் முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நானே இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் ஏசி எக்ஸ்பிரஸ்லேயே வந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின்னா அது இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் தான். அஃப்கோர்ஸ் சதாப்தி இருக்குது சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு ஃபாஸ்ட்டாக டே டைமில், பட் அதை தாண்டி இருக்கிற ரெண்டு ட்ரெயின் கோவை ஆர் இன்டர்சிட்டி, இந்த ரெண்டுத்தில் இன்டர்சிட்டி தான் ஃபாஸ்டஸ்ட்டு. சென்னை டு கோயம்புத்தூரில் 7:45 ரீச் ஆகுது. கோவை எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா 7:55 ரீச் ஆகுது. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் டிஃப்ரென்ஸில் இன்டர்சிட்டி ஃபஸ்ட்டு வந்துடுது. நான் திருப்பூரில் தான் இறங்க போகிறேன், பட் ஸ்டில் அந்த கோயம்புத்தூர் ஃபேக்ட் உங்களுக்கு சொல்லி ஆகணுங்கிறதுக்காக கண்டிப்பாக சொல்கிறேன். Let's go.
திருப்பூர் ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக 9:10 PM. ஸோ 5 மினிட்ஸ் தான் வந்து டிலே, அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பட் ஜேர்னி வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஒரு மார்னிங் ஜேர்னினாலும் அப்படியே சல்லு சல்லுன்னு வந்ததுனால பெருசாக ஒன்றும் தெரியல. எனக்கு என்ன பெருசாக லைட்டாக ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தெரிஞ்சிச்சுன்னா, நடுவில் நிறையா ஹால்ஸ் இருந்துச்சு. அதாவது அன்ஷெட்யூல் ஹால்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டாப்பிங்காக நிறுத்துவாங்க, ரெட் சிக்னல் ஸ்டாப்பிங்காக. அந்த மாதிரி ஒரு 2-3 இடத்துல நிறுத்துனாங்க. அப்படி நிறுத்தாமல் இருந்திருந்தால் பிஃபோர் டைம் கூட வந்திருப்பாங்க, இந்த 5 மினிட்ஸ் டிலே ஆயிருக்காது. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா LHB ராக்ஸ் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் சூப்பராகவே இருந்துச்சு. கன்க்ளூஷனாக சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் மார்னிங் கிளம்புறதா இருந்தீங்கன்னா நீங்கள் கோவையில் வந்துருங்க. ஏர்லி மார்னிங் கிளம்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை எனக்கு டைம் இருக்குது நான் லேட்டாக கூட கிளம்புவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக வெயிட் பண்ணி இன்டர்சிட்டியில் வாங்க. கொடுக்குற 180 ருபீஸ் ஆர் 190 ருபீஸ்க்கு கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். அண்டு திருப்பூரோட இந்த விளாக் முடியுது. நான் கோயம்புத்தூர் வரைக்கும் போகல, ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அண்டு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு புதுசான ஒரு ட்ரெயினை வந்து இந்த ரூட்டில் ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு, இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் இதே மாதிரி தொடர்ந்து ட்ராவல் வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.